எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூறிய குட்டி கதை. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறார் அப்படின்னா ஒரு குட்டி கதை சொல்வார். அந்த குட்டி கதைக்குள்ள 1000 விஷயங்கள் உள்ளே புதஞ்சிருக்கும். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பெஷல்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் நிறைய குட்டி கதைகள் கேட்டிருப்பீங்க. காப்பான் இசை வெளியீட்டு விழாவிலையும் அந்த குட்டி கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கார். அதை இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, அந்த கிளிப்பிங்ஸ் நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்ட்டு. அது நீங்கள் சன் டிவியில் கண்டிப்பாக ஒளிபரப்புவாங்க, அப்போ பார்க்கலாம். சன் டிவியில் எப்படி ஒளிபரப்புவாங்க, ஒரு விசேஷ நாட்களில் தான் அது ஒளிபரப்புவாங்க. என்ன விசேஷ நாள் பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 15 இருக்குது. இப்போ மேபி 15 காப்பான் இசை வெளியீட்டு விழா சூப்பர் ஸ்டாரின் எழுச்சி உரைன்னா போடுவாங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே அதை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நல்லாவே இருந்தது அந்த ப்ரோக்ராம், ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நம்ம அந்த குட்டி கதையை சொல்லுவோம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இப்போ இந்த குட்டி கதை இல்லைங்க, அதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வு என்னன்னா, ஒரு படத்தில் சொல்லுவார், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். அதேமாதிரி நம்ம ஒரு பொருள் ஒரு விஷயத்தை இழக்கிறோம்னு வச்சிங்களேன், அது அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயம்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அந்த சாராம்சத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த கதையும் உருவாக்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த கடவுள் மறுப்பு அதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விளக்கத்தையும் நம்ம கொடுத்தாகணும். அதாவது கடவுள் அப்படின்னா என்னன்னா, இந்த பிரபஞ்சம் தான் நம்மளுடைய கடவுள். இந்த பிரபஞ்சத்தின் சக்தியினால தான் நம்ம எல்லாருமே நடமாறிட்டு இருக்கோம். நீங்கள் மனிதர்களை மட்டும் நினைக்காதீங்க, இங்கே இருக்கிற புல் பூண்டு புழு வரைக்கும் எல்லாமே நடமாடிட்டு இருக்கு, எல்லாமே அசைவில் இருந்துகிட்டு இருக்குன்னா அந்த பிரபஞ்சத்தின் சக்தி தான் காரணம். அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இதுதான் சக்தி, அதை தான் நம்ம கடவுள்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் சில பேர் மாற்றுக்கருத்து வைக்கிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இப்போ அந்த குட்டி கதைக்கு வருவோம். குட்டி கதை என்ன சொன்னார்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கங்கைக்கு குளிக்க போயிருக்கார். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலைக்கு போகும்போதும் சரி, கங்கையில் குளிக்கும் போதும் சரி, அவர் எந்த மாதிரி போவாருங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரி தான் போவார். அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பிம்பத்தை சுமந்துக்கிட்டு அவர் போகவே மாட்டார். அவ்வளோ ஈஸியாக இவர் சூப்பர் ஸ்டார்னு யாராலையும் அடையாளமும் கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன்னா அவருக்கு எளியவனாக இருப்பது மட்டுமே பிடிக்கும். ஏன்னா அவர் ஃபண்டமெண்டலாகவே ஒரு எளிய மனிதன், எளிய சிந்தனை உள்ளவர், எளியவனும் வலிமையானவனாக மாற வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உள்ளவர் இல்லையா. இப்போ கங்கையில் போயிருக்காரு, கங்கையில் குளிச்சிக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ ஒரு ருத்ராட்சம் மாலை, ருத்ராட்சம் போட்ட ஒரு டாலர் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. இப்போ கங்கையில் குளிச்சிக்கிட்டே இருந்தார் இல்லையா, திடீர்னு எழுந்து பார்க்கும்போது அந்த ருத்ராட்ச மாலை வந்து கங்கையோட போயிடுது. உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வருத்தம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு ருத்ராட்சத்தோடு குளித்தோம், ருத்ராட்சம் நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கரை ஏறுறார். கரை ஏறும்போது ஒரு அகோரி, ஒரு அகோரின்னா அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னாலும் யாருன்னு தெரியாது, வேறு யாருமே அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அகோரிகளை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அகோரிகள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்க. அவங்க ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார். அந்த அகோரி, எதுக்கு நீ கவலைப்படுற, ருத்ராட்சம் போயிடுச்சுன்னு கவலைப்படுறியா, இதை விட சிறந்த இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதை அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறாரு. இருந்தாலும் அந்த ருத்ராட்சம் போனது அவருக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுதுன்னு வைக்கிங்களேன். அப்படியே போகிறாரு, ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்போது ஒரு பெண்மணி, ருத்ராட்சத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது நிறைய. உங்களுக்கு அதுக்குள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாரு. அப்போது ஒரு பெண்மணி ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப அபூர்வமான, அதனாலதான் நம்ம உறுதியா சொல்றோம், ரொம்ப அதாவது ரொம்ப வீக்லயே அடுத்த ஷெட்யூலுக்கு தர்பார் திஸ் யூனிட் புறப்படுவாங்க. அதுதான் ஃபைனல் ஷெட்யூலாவும் இருக்கும். நமக்கு பொங்கலுக்கான ஒரு அற்புதமான விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. எப்படி எல்லாம் கொண்டாட போறோம், எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம் நினைக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முருகதாசை பத்தி அவர் சொன்னதை பத்தி முருகதாசை செஞ்சிருப்பாரா, நமக்கு என்ன கிடைக்கணும், சூப்பர் ஸ்டார் திரையுலக பயணத்தில் அகோரி வேடமிட்டு நடிச்சிருப்பாரு. அதை பாராட்டும் பொழுது இந்த கதையை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த கதை.
கதை சின்ன கதை, அதான் குட்டி கதை, எவ்வளவு ஆழமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு சில இழப்புகள் வரும், சில தோல்விகள்லாம் வரும், அதெல்லாம் நாளைய வெற்றிக்கான படி அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த வெற்றியை நம்ம அடைஞ்சிடலாம். இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன கதையின் சாரம். எப்படி இருக்குது இந்த கதை, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிங்க.